இப்பாட்டில் யமுனைக்கரையில் தாங்கள் செய்யப்போகிற நோன்புக்கு வேண்டிய உபகரணப் பொருட்களை கேட்கிறார்கள். கண்ணனோ கிடைத்துவிட்டான். அவனோடு கூடி இன்புறுவதே இவர்கள் நோக்கம். இனி நோன்பை செய்வானே, நோன்புக்கு வேண்டிய பொருட்களை இறந்து கேட்பானே எனில் கண்ணனோடு கூடி மகிழ ஏகாந்தமான தனித்த இடம் தேவை. அது நோன்பு நூற்பது எனும் யாஜத்தில் சாக்கில் ஊருக்கு வெளியே யாருமில்லாத யமுனைக்கரைக்கு அவனை அழைத்து செல்வது. திருமாளிகைக்கு வெளியே கண்ணன் திருமுக மண்டலத்தை பார்த்து மகிழ நோன்பு உதவுகிறது. கண்ணனின் திருநாமங்களை வாயார உரக்கச் சொல்ல காரணமாகிறது. வயதான பெரியோர்கள் கண்ணோடு சிறுமியர் போவதை ஏற்க உதவுகிறது. கோபியர் மாலே, தன்னை விரும்புவர்களிடம் எல்லையற்ற ஆசை உடையவனே. மணிவண்ணா, நீலமணி போன்று அழகிய திருமேனியை உடையவனே. அழகிய தாமரையில் அவதரித்த கட்டழகியான திருமகள் உன் அழகில் மயங்கியன்றோ உன் திருமார்பை அடைந்தாள். நீலமணியை புடவைத் தலைப்பில் முடிந்து கொள்வது போல உன்னையும் ஆளும்படியான சௌலபியத்தை எளிமையை உடையவனே. கண்ணன் சரி, நீங்கள் எதற்கு என்னிடம் வந்தீர்கள்? கோபியர் மாரிகழி நீராடுவான். துலா மாதத்திலும் மாசி மாதத்திலும் புண்ணிய நதிகள் நீராடுவது போல இந்த மாரிழி மாதத்தில் அதிகாலையில் நீராடி நோன்பு நூற்க. கண்ணன் மாரிழி நீராட்டமா? நான் கேட்டதே இல்லையே, இது எங்கே சொல்லியிருக்கிறது? கோபியர் மேலையார் செய்வனர்கள் அறிவோர்களாகிய பெரியோர்கள் செய்ததையே நாங்கள் பின்பற்றுகிறோம். தாங்களும் கீதையில் மேலையார் எதை செய்துகிறார்களோ அதை பிறர் பின்பற்றுகிறார்கள், அதுவே பிரமாணம் என்று சொன்னது நினைவில்லையோ? கண்ணன் வேண்டுவன கேட்டியேல், தேவையானவற்றை கேளுங்கள் தருகிறேன். ஞானத்தையெல்லாம் நடுங்க முறல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள். உன் கையில் பால் போன்று வெண்ணிறச் சங்கு பாஞ்சஜன்யம் இருக்கிறதே, அதே போன்று அழகான சிறிய சங்குகள் வேண்டும். ஆனால் உலகமெல்லாம் நடுங்கும்படியான ஒலியை எழுப்பும் சங்குகள் வேண்டாம். குறிப்பாக பாரத போரில் நீ சங்கு ஊதியதும் துரியோதனனும் அவன் தரப்பு படையினரும் மார்பகம் பிளந்தவராய் அஞ்சினரே. அத்தகைய சங்குகள் வேண்டாம். எல்லோரையும் பள்ளி எழுப்புவதற்கு தேவையான ஒலியை எழுப்பும் சங்குகளே தேவை. பொய்ப்பாடுடையன சால பெரும்பறையே. அகன்றதாய் மிக பெரியதாயிருக்கும் பறைவாத்தியங்கள் வேண்டும். இவை புறப்பாட்டிற்கு பயன்படும். பல்லாண்டு சிப்பாரே, பல்லாண்டு மங்களாசாசனம் செய்யும் அரையர்கள் தேவை. கோலவிளக்கே, எல்லோருக்கும் கையில் எடுத்து கொண்டு போக மங்கள தீபங்கள் வேண்டும். கொடியே விதானமே, நாங்கள் எல்லோரும் நோன்புக்கு வருகிறோம் என்பதை அறிவிப்பதற்கு உயரமான கொடிகள் வேண்டும். எங்கள் மேல் பணி விழாதிருக்க மேற்கட்டி அதாவது துணிப்பந்தல் வேண்டும். இவற்றையெல்லாம் நீ அவசியம் தந்து அருள வேண்டும் என்கிறார்கள். கண்ணன் இவைகளெல்லாம் என்னிடம் கிடையாதே. கோபியர் ஆலிநிலையாய் நீ சிறு குழந்தை வேடம் பூண்டு உலகனத்தையும் உண்டு ஆலிநிலையம் மீது பள்ளி கொண்டிருந்தாயே, உன்னிடம் இல்லாதது எது? கண்ணன் சரி, அதோ எல்லாவற்றையும் கொடுத்தேன், எடுத்துக்கொண்டு போய் வாருங்கள். கோபியர் அருள் போகவா? நீ இல்லாமல் நாங்கள் எங்கே போவது? சூரியன் இல்லாத பகலும் சந்திரன் இல்லாத இரவும் காளை இல்லாத பசுக்கூட்டமும் எப்படி சோபிக்காதோ அழகாக விளங்காதோ அதே போன்று கிருஷ்ணன் இல்லாத நாங்கள் விளங்க மாட்டோம். எனவே எங்களிடம் அருள் கூர்ந்து கூடவே நோன்புக்காக யமுனைக்கரைக்கு நீயும் வர வேண்டும். அருள் அருள் அருள், நீ இன்றி ஓர் அணுவும் அசையாது என்றார்கள்.